வணக்கம் நண்பர்களே, விவசாய நிகழ்ச்சியில் புளிச்சக்கீரை வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். இந்த புளிச்சக்கீரை விதையை ஒரு 50 குழி அளவுள்ள இடத்துல நாம் வந்து பயிர் பண்ணியிருக்கோம். இந்த புளிச்சக்கீரை வந்து எந்த விதமான மண்ணிலையும் வளரக்கூடியது, அதிகம் இதை நோய் தாக்காது, அதிகம் செலவில்லாத பயிர். முதல்ல மண்ணை வந்து நல்லா புழுதிப்படுத்திடணும். உரம்னா தொழு உரம், மண்புழு உரம், இதெல்லாம் தெளித்து விட்டுறணும். தண்ணி விடுறதுக்கு வசதியாக நாங்கள் பாத்தி பாத்தியாக கட்டி அதில் இந்த விதையை தெளித்து விட்டுருவோம். 5 நாள் ஆனோனையும் அந்த கீரை விதை வந்து திளிர் விடும். அதன் பிறகு கீரை மண்ணின் ஈரப்பதத்துக்கு பொறுத்து 5 நாளைக்கு ஒருக்கும் விடலாம், 10 நாள் அதிகபட்சம், 10 நாள் வரைக்கும் விடலாம். இது வந்து 1 மாதம் 30 நாள் ஆனவுடன் இது வந்து அறுவடைக்கு வரும். அதாவது ஒரு முளம் அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ணினோம்னா இந்த புளிச்சக்கீரையை 10 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் அறுவடை பண்ணுவோம். அது மாதிரி 4 முறை அதை அறுவடை பண்ணலாம். அதற்கு மேலே அது பூ பிடிச்சி காய் காய்ச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கீரையோட சுவை வந்து நல்லா இருக்காது. இதுதான் புளிச்சக்கீரை விதை. இதில் 2 வகை இருக்குது. தண்டு சிவப்பாக இருக்கும், இன்னொன்று தண்டு பச்சையாக இருக்கும். இது சிவப்பு தண்டு வந்து சிவப்பு கலர் விதை. நாங்கள் பயிர் பண்ணுறது இந்த சிவப்பு ரகம்தான். இதனுடைய விலை வந்து 1 கிலோ 250 ரூபாய். அதில் அதிகமான இரும்பு சத்து உள்ளது இந்த புளிச்சக்கீரையில். இதை வந்து வியாபாரிகள் வந்து எங்கள் கொள்ளையிலே வந்து 5 ரூபான்னு வாங்கிக்குவாங்க. இதை நாங்கள் நேரடியாக விற்றோம்னா 10 ரூபா கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வளர்க விவசாயம். நன்றி, வணக்கம்.